ஏற்படி வெளியானது தலைவரின் பேட்டையன் அப்டேட். பகல்ஸ்பாஸில் இப்படி ஒரு மரண மாஸ் ஆக்டிங்கா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போட முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. பகல்ஸ்பாஸினுடைய நடிப்பு திறனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்திலையும் அவர் மெருகேற்றிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் கேரளாவில் வெளியாகிருக்கு மலையாள படம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் அருமையான சக்கப்பூடு போட்டுட்ருக்கு, நல்ல வசூலை கொடுத்துட்ருக்கு. ஆவேசம் நினைக்கிற அந்த படம் அவ்வளோ அற்புதமான அவருடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாரும் கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க. இப்போ தலைவருடைய வேட்டையன் படத்தில் அவர் நடிச்சிட்ருக்காரு அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அவருடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ தலைவர் கூட நம்ம நினச்சிருந்தோம் வில்லனாக நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய நெகட்டிவ் கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அது கிடையவே கிடையாதான். அவர் ஒரு காமெடி கலந்த ஒரு ஜேனரில் சப்போர்ட்டிங் ஆக்டராக வேட்டையன் படத்தில் நடிக்கிறாராம், தலைவர் கூட பயணிக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. வேட்டையன் படம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாஸ்க் காட்டுறாரு, அது யாருக்கும் அது சந்தேகம் கிடையாது. அவருடைய திறமையை பாராட்ட வேண்டியதான். ஆனால் அவர் ஒரு மதத்தையோ இல்லை ஜாதியோ வச்சு படம் எடுத்திருந்தாலும் அவருடைய அந்த மேக்கிங் வேறு மாதிரியாக இருக்கும். தலைவர்கிட்ட அதெல்லாம் நடக்காது, எந்த மதத்தையும் எந்த இனத்தையும் தவறாக பேச விட மாட்டார். அதனால் தலைவருக்கான படமாகவே அது இருக்கும். தலைவர் அப்படி ஒரு அற்புதமான கேரக்டர் தான் எல்லாரும் சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக கருத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சோசியல் மெசேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த படத்தில் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது போலி என்கவுண்டருக்கு எதிராக தலைவருடைய மாஸ் மரண மாஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க அப்படி ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான் இங்கே வேட்டையன் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஃபஹத் ஃபாசில் இணைந்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த பகஸ் பாசிலுடைய அந்த நடிப்பு திறனை இப்போ எப்படி வித்தியாசமான ஆங்கிளில் காட்டியிருக்காராம் ஜெய்பீம் டைரக்டர் ஞானுவல் அவர்கள். எது எப்படியோ வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம். தலைவர் கூட சப்போர்ட்டிங் கேரக்டராக பகத் பாசில் நடிக்கிறாரு. இவங்க இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் வேட்டையன் படத்தை எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தலைவருடைய அப்டேட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க, வேட்டையன் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வெளியாகுது அப்படின்றது ஆல்ரெடி வேர்ல்டு வைடாக அவங்க லைக்கை அறிவிச்சிட்டாங்க. இப்போது அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டுருக்கு. இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது ஷூட்டிங். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைவர் 171 பிஸி ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் தலைவர் 172 ஜெயிலர் 2 அப்படின்னு சொன்னாங்க, இல்லை அது உக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க படத்துடைய டைட்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் ரூமர் தான். எப்போ அபிஷியலாக அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் ரூமர் தாங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள் தலைவருடைய வேட்டையன் படத்தை பற்றி நீங்கள் என்ன உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.